அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஒரு ஃபைவ் பேன அம்பிள்ஃபேர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த அம்பிள்ஃபேர் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா கேபின் எடுக்கு பதில் எம்டிஎஃப்ல ரெடி பண்ண பாக்ஸ் மூலயமா வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த ஆம்பிள்ஃபேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமரோட டிசைன் தான் அது அவங்க இந்த பாக்ஸ் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வந்து வைரிங் மட்டும் கொஞ்சம் அசாமணிக்கு பண்ணி நான் கொடுத்தேன் மற்றபடி இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட டிசைன் தான் அவருக்கு இந்த மாதிரி பிடிச்சதுனால அவருக்கு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு நான் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன்

எனக்கும் பண்ணணும் ஆசை ஆனால் எல்லாம் பண்ண முடியல அவர் வந்து கார்பன் பண்ணுற வச்சு இந்த மாதிரி வந்து எம்டிஎஃப்ல போட்டு அடி பண்ணியிருக்கிறாரு எனக்கு ஆம்போட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம் ஏதோ கண்ட்ரோல் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டம்மியாக வச்சிருக்கிறேன் இந்த கண்ட்ரோல் வந்து டம்மியாக இருக்கும் இந்த ரெண்டு கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்டர் போடுறதுக்காக அதாவது மேக்ஸிமம் சுவிச்சிங் போர்டு வச்சிருக்கோம் அந்த சுவிட்சிங் போர்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சுவிட்சி இந்த சுவிட்சி பார்த்துட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் டேரக்ட் சிக்னலாக வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பிடி போர்டு மூலமாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த சுவிட்சி ப்ரெஸ் போனால் யூஸ் பண்ணிக்கலாம் அவர் அந்த கான்செப்டில் கேட்டதுனால அந்த மாதிரி பண்ணிடுது இதில் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு இது பார்த்திங்கன்னா ரியரு சென்டர் சப்ஃபர் இந்த சப்ஃபரில் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான போர்டு ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவென்சி வரும் பேஸ் வரும் கெயின் வரும் இதை வந்து இந்த போர்டிலே இந்த மாதிரி அட்டாச்சாக வந்துடும் இந்த போர்டோட டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச்சு அவ்வளோதான் அப்புறம் ஒரு இண்டிகேட்ரு ஒரு ஆன் ஆஃப்க்கு இண்டிகேட்ரு ஒன்று கொடுத்துருக்கு அவ்வளோ தான் ஆம்போட இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கோ நம்ம பார்க்கலாம் இதான் பார்த்தீங்கன்னா ஆம்போட இன்டீரியர் இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியலு ஒன்று நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேர்ட்டி ஜீரோ தேர்ட்டி டென் ஆம்பியர் யூஸ் பண்ணுது இதனோடய ஹைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நாலு இன்ச்சு வரும் இந்த சைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு இன்ச்சு வரும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது எந்த ஒரு ஹீட் இஷ்யூஸ்லாம் எதுவுமே கிடையாது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா அவரே வந்து ஆர்டர் பண்ணி எனக்கு வர வச்சு கொடுத்தாரு இதில் இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே அவரோட சாய்ஸ் தான் இதில் வந்து நான் வந்து என்னோடய ஒர்க் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஒயரிங் மட்டும் தான் என்னோடய ஒர்க்கு மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசிக்காக கொடுக்குற ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது இது வேணால் சொல்லிக்கலாம் நம்ம வந்து ஒரு சேஃப்டி போர்டு கூட சொல்லிக்கலாம் என்னோடய பேர் எனக்கு தலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அலி எக்ஸ்ப்ரெஸ்லாம் வாங்கியிருக்கிறாரு மேக்சிமம் அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மாதிரி அவர் ரெடி பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணி அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாமே நான் வயரிங் தான் வந்து நீட்டாக நான் பண்ணியிருக்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பவர் சப்ளை பவர் சப்ளை கெப்பாசிட்டி எடுத்தால் ரெண்டு கேப்பாசிட்டி இதுவும் இம்போர்ட்டட் கெப்பாசிட்டி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஜீரோ பதினஞ்சோடய பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இதிலே வந்துடும் நம்ம வந்து டுவெல் ஜீரோ டுவெல் இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ரெட்டி ரெடிஃபீட் பண்ணுறதுக்கு இதிலே டயோடெல்லாம் வந்துடுது இதே வந்துடுது அவுட் புட் எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஜீரோ டுவெல்க்காக ஒரு பவர் சப்ளை போர்டு இந்த பவர் சப்ளை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்விட்சிங் போர்டு கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு எயிட் ஆடியோவோட பிடி போர்டு நல்ல குவாலிட்டியான பிடி போர்டு நல்ல ரிசல்ட் இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதில் வரது தான் ஆனால் அதில் வரதே பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணிக்கலாம் கெயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டவுன் பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு சின்ன சுச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் எப்படி ஆல்டர் பண்ணிக்கலாம் இது வந்து கண்ட்ரோலு பேஸ் ட்ரிபிள்கான சாரி லெஃப்ட் கண்ட்ரோலு மற்றபடி ஒன்று இதில் பேஸ்டபுள் கண்ட்ரோலே கிடையாது இன்னும் கொடுத்திங்கன்னா நீங்கள் அவுட் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அடுத்தா பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பழைய போர்டு இது யாரோட போர்டுனா வசந்தோட சென்டர் போர்டு இது வந்து பழைய போர்டு இந்த போர்டு அவர் கொடுத்த போர்டு தான் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இருக்கேன் அடுத்தது மேக்ஸிங் ஸ்விட்சிங் போர்டு இப்போ இந்த ஸ்விட்சிங் போர்டு எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்விட்சிங் போர்டு சப்புக்காய் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஐஆர்எஃப் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஃபெட்டு யூஸ் பண்ணியிருக்குது மற்ற சேனலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப் தான் யூஸ் பண்ணியிருக்குது நல்ல ரிசல்ட் இருக்குது இது ஹீச்சிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஹீச்சிங்காக தான் போட்டிருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா ஹெவியான ஹீச்சிங் தான் போட்டிருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா அந்த அண்ணனோட சாய்ஸ் தான் அவருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒயரிங் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் மற்றபடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட ஐடியா தான் அதுக்கப்புறம்னா இதில் ஹைலைட்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சப்பு ஃப்ரீ லோ பாஸ் ஃபில்டர் தான் இந்த போர்டோட ஹைலைட்டு எந்த இடத்துல பேஸ் வரணுமோ அந்த இடத்துல மட்டும் தான் பேஸ் வேலை செய்து மற்ற டைம்லாம் இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கு இந்த போர்டில் வந்து நான் செக் பண்ண வரையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் பேஸ் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு இந்த ஐடி ஐடியா போர்டு இது ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தா என்னால் வாங்க முடியல இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம மேட் இன் தமிழ் சாரி இந்தியா தான் இந்தியாவில் ரெடி பண்ணுற ப்ராடக்ட் தான் இப்போ இவங்க ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியல ட்ரை பண்ணி பாருங்க இந்த போர்டும் பிளஸ் இந்த சப்பு ஃப்ரீ போர்டும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சப்ரீட்டீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம லெப்ட் ரைட்ல எப்படி பேஸ் எத்தனா எப்படி பேஸ் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி வருது ஃபிரீக்வன்சி தனி கெயின் தனி இது மூணுமே பாத்தீங்கன்னா தனித்தனியா ஃபங்க்ஷன் ஆகுது நல்லாவே டிஃபரெண்ட் தெரியுது இது வந்து கண்ட்ரோலா நம்ம போட்டிருக்கோம் மற்றபடி எல்லாம் வேற ஒண்ணுமேல இதுல வந்து யூஎஸ்பி கிடையாது பேக் சைடில் மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸா தான் கொடுத்துருக்கேன் மற்றபடி ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஃபேன் பார்த்திங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருக்கு அதே மாதிரி பேக் சைடில் எடுத்துட்டீங்க அப்படின்னா மரணா சாக்கெட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் இம்பார்டண்டா யூஸ் பண்ணிக்கிது இந்த ஆம்பிள் ஃபேர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளாரிட்டி நல்ல ஒரு டெப்த் கண்டிப்பாக கிடைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எம்டி போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க நல்ல ரிசல்ட் இருக்கு எந்த ஒரு ஹம்மிங் நாய்ஸ் எந்த ஒரு இஷ்யூமே வராது ஃபுல் வால்யூம் வச்சுன்னா கூட எந்த ஒரு நாய்ஸும் உங்களுக்கு தெரியாது இந்த டியூட்ரில் வர அந்த இஸ்ன நாய்ஸ் மட்டும் தான் வரும் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நான் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன் வயரிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக ஒவ்வொன்றுக்கும் இதாக போட்டு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இது ஆர்டர் டேஸ்டிங் வந்து ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது விட்டு விட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதனோட ப்ரைஸ் டீட்டெயில் கேட்காதீங்க ஏன்னா இதனோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா இதனோட வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகம் ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒர்க் எடுத்துகிட்டு பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம காசு தான் ரொம்ப அதிகம் ஆனால் அந்த காசுக்கு யாரும் நமக்கு தரமாட்டாங்க இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு எனக்கு இந்த ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த ஒர்க்குக்கு தான் நம்மளுக்கு வந்து காசு அவர்களுடைய மற்றபடி இந்த பொருள் வந்து நார்மலாக நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அடித்து நம்ம ரெடி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஏர் ஒல்ஸ் போட்டியும் ஆர்சியாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பக்காவே அவங்க ரெடி பண்ணி எனக்கு கொடுத்ததுனால எனக்கு வந்து ஒயரிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு இந்த ஒர்க்கு நானே எடுத்து பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப டைம் ஆகிருக்கும் மற்றபடி வேறு இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆம்பிள் சார் ரெடி பண்ணுற ட்ரை பண்ணுங்க எப்பயும் போல் எல்லாமே ஒரே மாதிரி ரெடி பண்ணுறதோட விட ரெடி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஆம்பிள் ஃபைல எடுத்துட்டீங்கன்னா நீங்க வால்யூம் வச்சாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது மாதிரி கெயின் எல்லாமே கரெக்டா இருக்கும் ஒரு சில கெயின் அதிகமாக வரும் மற்றபடி எல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு இந்த லெப்ட் ரைட்ல பேஸ் ட்ரிபிள் இல்லைனாலும் அதுக்கு உண்டான வேலையை கரெக்டா செய்யுது அந்த போர்டு சூப்பராக இருக்கு அந்த போர்டு ரைட் இது இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரு இந்த நாலு கண்ட்ரோலுமே சப் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஒவ்வொன்று ஒவ்வொரு ப்ரோக்ராமில் வேலை செய்யுது நல்ல ரிசல்ட் இருக்குது இந்த சப் பட் நாம் இந்த மாதிரி பண்ண முடியாது காரணம் அதனோட காம்பனன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை வேறு ஒன்றும் இல்லை பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு பேஸ்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆம்பிள் சார் டிசைன் பண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்கிறாரு அதனால முதல்ல அவர் விஷ் பண்ணலாம் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க சப்போஸ் இந்த மாதிரி ஆம்பிள் உங்களுக்கு தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்க ரெடி பண்ணிக்கலாம் என்னோடய பிரைஸ் வந்து என்னால் சொல்ல முடியாது காரணம் இதுக்கு வந்து அவர் தான் ஃபுல்லாகவே எனக்கு இது பண்ணி கொடுத்தாரனால் ப்ரைஸ் சொல்ல முடியாது ஒன்லி எனக்கு லேபர் மட்டும் நான் வாங்கிட்டேன் மற்றபடி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கனாலும் நான் வந்து லேபர் மட்டும் நான் வாங்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க் அதிகம் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறதுக்கு இது அவரே ரெடி பண்ணி கொடுத்தோன்னா நான் லேபர் மட்டும் தான் அதை வாங்கிட்டேன் மற்றபடியெலாம் வேறணும் இல்லை ப்ரைஸ் தயவு செய்து யாரும்னு கேட்காதீங்க வீடியோலாம் நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் வீடியோ முழுசாக பார்க்காம ப்ரைஸ் ப்ரைஸ்ன்னு மெசேஜ் போட்டுருவாங்க நான் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணுறதில்ல அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எந்த ஒரு வீடியோக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரீப்ளே பண்ணுறதில்ல காரணம் நான் ஒரு பதிவு போட்டேனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே போகிறதில்ல வேற ஒன்றும் இல்லை இதில் ட்ரான்ஸ்ஃபார்மெல்லாம் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நிறையா விஷயம் இருக்கு இதில் வந்து தேர்ட்டி ஜீரோ தேர்ட்டி அப்புறம் டுவெல் ஜீரோ டுவெல் ஜீரோ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு டாபிக் பக்கமாக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் வருது மறந்துட்டேன் மற்றபடி ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவா இருக்கு ஆடியோ ரிசல்ட்டு ஆம்பிள் ஃபைர் நல்லா வெயிட் இருக்கும் ஓகே நன்றி வணக்கம்